வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கஃப்கா பற்றி பார்க்க போகிறோம். கஃப்காங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங் டேட்டாவை எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மெசேஜ் புரோக்கர். கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங் டேட்டானா தொடர்ச்சியான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கணும் போது அதை வந்து கஃப்காவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்னு எடுத்துக்கும், எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கன்சியூமர்னு எடுத்துக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் டாபிக் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுதான் வந்து சேனல். அது வழியாக தான் இந்த ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் சென்று சேர்ந்தடைய போகுது. டாபிக்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது வழியாக மெசேஜை வந்து அனுப்பிச்சிட்ருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அனுப்புகிற வேலையை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ஜூ கீப்பர். கஃப்காவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஜூ கீப்பர் இல்லாமல் கஃப்கா இயங்காது. ஜூ கீப்பர் ஒரு சர்வரில் ஓட்டணும், கஃப்காவோட சர்வரை ஒரு டெர்மினலில் ஓட்டணும். ரெண்டுமே ஓடிட்டுருக்கும்போது தான் கஃப்கா வந்து இயங்கும். இப்போ ஹை த்ரோபுட் ஆஃப் டேட்டா வித் லோ லேட்டன்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னென்னா என்ன டேட்டா வருது அப்படிங்கிறது அவுட்புட்டு, பட் எவ்வளோ டேட்டா வருது ஒரு செகண்டில் எவ்வளோ டேட்டா வருதுங்கிறது தான் ஹை வால்யூம் ஆஃப் த்ரோபுட். அந்த மாதிரி ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்படின்னா குறுகிய கால அளவில் எடுத்து கொண்டு போய் அதை வந்து சேர்க்குது அந்த டாபிக் வழியாக. ஸோ அதுதான் லோ லேட்டன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது தான், ரியல் டைமில் டேட்டா வர வர அதை கொண்டு போய் சேர்க்குது. பட் இந்த மெசேஜ் தாங்கி செல்கிற வேலையை மட்டும்தான் இதை செய்யுது. இப்போ லாக் ஸ்டாஷ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணும், டேட்டா லாஜிக்ஸ்லாம் வச்சு அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். அதெல்லாம் கஃப்கா எதுவும் பண்ணாது, ஜஸ்ட் மெசேஜை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். இப்போ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, இப்போ டெலிகாலர் ஜாப்ஸ், டெய்லி நிறைய கால்ஸ் லாக்ஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணுறோம். ப்ளஸ் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சேர்க்குற இடம் வந்து ஏதாச்சும் ஒரு நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸாக இருக்கும், மாங்கோ டிபி. நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ், கீ வேல்யூ பேர் டேட்டா பேஸ், ரெடிஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ மாங்கோ டிபியுமே வந்து ஜேசான் வேல்யூ தான், கீ வேல்யூ பேர் டேட்டா பேஸாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாங்கோ டிபியில் அந்த கீ வேல்யூ பேராக வர ஜேசான் டேட்டாவை பைனரி ஃபார்மேட்டாக மாற்றி ஒரு டாக்குமெண்ட் ஐடியோட தான் சேமிச்சு வைக்கும். ஸோ அந்த பிசான்னு சொல்லுவாங்க, பைனரி ஃபார்ம் ஆஃப் ஜேசான் டேட்டா, அதுதான் வந்து மாங்கோ டிபி. அதை வந்து டாக்குமெண்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ்ன்னு வாங்க. இந்த மாதிரி ஒரு நாலு டைப் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து கஃப்கா கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துக்கும். டேட்டா லேக், ஹெச்டிஎஃப்எஸ், ஹெச் பேஸ். ஹெச்பேஸ்லாம் வந்து காலம் ஓரியன்ட் டேட்டா பேஸ். இப்போ காலம் ஓரியன்டா, இப்போ நம்ம டேட்டா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து ப்ராப்பர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு எஸ்சிஎஸ்வி ஃபைலில் வந்து 50 காலம் வருது, அதுக்கு ஒரு ப்ராப்பராக எஸ்கியூஎல் 50 காலம் கொண்ட டேபிளில் நம்ம போய் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த சிஎஸ்வி ஃபைலில் 55 காலம் வருதுன்னா மறுபடியும் டேபிள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அப்படி இல்லை 30 காலம் தான் வருதுன்னா வராத காலம்ஸ்க்குலாம் நீங்கள் நல் வேல்யூஸ் போடணும், அதனால் நிறைய தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை இதுக்காக தான் வந்து கண்டுபிடிச்சதுதான் காலம் ஓரியன்ட் டேட்டா பேஸ், கெசண்ட்ரா, ஹெச் பேஸ், இதெல்லாம் காலம் ஓரியன்ட் டேட்டா பேஸ். அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலம்ஸில் வர ரோ தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. காலம்ஸ் வர வர உங்களுக்கு காலம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். எந்த வித டேபிள் ரீஃபார்மட்டும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் காலம் பேஸ்டு சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய நோஎஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் தான் வந்து கன்சியூமராக அமையும் கஃப்காவை பொறுத்த வரைக்கும். அடிக்கடி டேட்டா வளர்ந்தா இப்போ சென்சார் டேட்டாலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வரும், ஃபைல் வந்து விழுந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி டெலிகாலர் ஜாப்ஸ் ப்ளஸ் ஏடிஎம்ல ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் சர்வரில் வருது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது. இந்த மாதிரி மெசேஜை தாங்கி கொண்டு போய் சேர்க்கறது தான் கஃப்கா. சரி, இப்போ இந்த யூஆர்எல் வந்து கஃப்காவை நான் வந்து டபுள்யூ கேட் போட்டு ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஜூ கீப்பருக்கான சர்வரை நம்ம ஓட விடுறோம். இது வந்து கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டாக எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் தன்னோட வேலையை. இப்போ இதில் ஜூ கீப்பர் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன், கஃப்கா சர்வர் இப்போ ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். இப்போ தான் நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பின் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ டாட் டாட் கான்ஃபிக் ஃபோல்டரில் இருக்க சர்வர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஃபைலில் ஒரு மாற்றம் செய்யணும். லிசனர்ஸ்
அப்படிங்கிற இடத்துல நான் என்ன சர்வரோ அந்த சர்வர் நம்பர் ஆட் பண்ணும். என்னோடது லோக்கல் ஹோஸ்ட் 9092 போர்ட்டில் ஓடிட்டுருக்கும் கஃப்காக்கான சர்வர். இப்போ கஃப்கா சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கஃப்காக்கான சர்வர் ஓடிட்டுருக்கு. இப்போ ரெண்டு டெர்மினலில் ஒன்று ஜூ கீப்பர் ஒன்று கஃப்கா ஓடிட்டுருக்கு. இப்போ மூணாவதாக ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ணி டாபிக் ஒன்று டாபிக் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கிட்டு அது வழியாக ப்ரொடியூசர் கன்சியூமர் எப்படி பண்ணுறதுன்னு கன்சோல்லையே செஞ்சு பார்க்கலாம் இந்த டெர்மினல்ஸ்லேயே. எல்லாமே இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேர் ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. Kafka topics create ஏதாச்சும் ஒரு டாபிக் ஏஏஏ அப்படின்னு ஒரு டாபிக் 5A. ஸோ இந்த கஃப்கா டாபிக்ஸுக்கு இவ்வளோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இதில் வந்து கிரியேட்டு லிஸ்ட்டு டிஸ்கிரைப் அதெல்லாம் ஒரு டாப்பிக்கை டிஸ்கிரைப் பண்ணணும்னா டிஸ்கிரைப் கொடுப்போம். கிரியேட்டுக்கு பதிலாக என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்க்கணும்னா இங்கே லிஸ்ட்டு கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் கொடுக்குறோம். பூட் ஸ்ட்ராப் சர்வர்னா இந்த நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 9092 ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் எத்தனை, பார்ட்டிஷன்ஸ் எத்தனை, எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். என் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஓடுது. ஸோ டாபிக் வந்து ஏஏங்கிற பேரில் டாபிக் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சரி, வேற ஒய் டாபிக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது வழியாக நான் வந்து ப்ரொடியூசர் பண்ண போகிறேன். ஒரு சில மெசேஜஸ் இதுக்கான ப்ரொடியூசரை இப்போ இயக்கலாம். கஃப்கா கன்சோல் ப்ரொடியூசர், கன்சோலையே வந்து ஒரு ப்ரொடியூசராக நம்ம கருத போகிறோம். இது வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கன்சோலையே ஒரு ப்ரொடியூசராக வைக்கிறதுக்கான ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கறது எல்லாமே கன்சியூமரில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இதை போய் கன்சியூமரில் வந்திருக்கா பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கன்சியூமரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எதுவும் வரலை. இங்கே போய் ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம் ப்ரொடியூசரில். இப்போ கன்சியூமரில் வணக்கம்னு வந்திருக்கு. வேற ஏதாச்சும் டைப் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கன்சியூமரை டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. முதல்ல டைப் பண்ணது வரலன்னா இப்போ தானே ரன் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்லேருந்து இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்னு வேணும்னா -- பிகினிங்னு போடுவீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் முதல்லேருந்து பண்ணுறேன். பிகினிங்
இப்போ முதல்ல இருந்து என்னென்ன இந்த டாப்பிக்கில் விழுந்திருக்கோ அந்த மெசேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன். சரி, ஓகே. இப்படி தான் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே செக் பண்ணுறீங்க. இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இங்கே இருக்குது, ஒரு டாப்பிக்கை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு கிரியேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிஸ்கிரைப்னு கொடுத்து பாருங்க. ஒரு டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி டிஸ்கிரைப் கொடுக்கலாம். இப்போ லிஸ்ட்னு போட்டிங்கன்னா இந்த கஃப்கால மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணணும். மொத்தம் இத்தனை டாபிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கஃப்கா. சரி, இது வந்து சிங்கிள் நோட் கிளஸ்டர். மல்டி நோட் கிளஸ்டர்னா என்ன? இப்போ ஒரு ஒரு சர்வரில் ஜூகீப்பர் ஓடுது, இன்னொரு சர்வரில் கஃப்கா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று ஓடுதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி கான்ஃபிக்குள்ள இன்னொரு சர்வர் ஒன் சர்வர் டூன்னு நீங்கள் எத்தனை சர்வர் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் தனித்தனி டெர்மினலில் ஓடணும். இப்போ இங்கே செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள். கான்ஃபிகில் சர்வர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி சர்வர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்னு சேவ் பண்ணுங்கள். இப்போ அந்த சர்வர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ப்ரோக்கர் அது ஜீரோவா, இப்போ வந்து இது ஒன், இன்னும் ஒரு சர்வர் எக்ஸ்ட்ராவாக போடுறோம். 1.9092 நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு வேறு ஒரு போர்ட் மட்டும் வச்சுக்கலாம். 9093 மல்டி நோட் கிளஸ்டர் இது. லாக்ங்கிற இடத்துல லாக்ஸ் 1, வேறு ஒரு பேர் ஒரே பேர் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு டெர்மினலில் ஓட்டணும் நீங்கள். இது ஒரு சர்வரில் ஓடிட்டு இருக்கும்போது இது மல்டி நோட் கிளஸ்டர். 9092 ஒன்று ஓடுது, 93 ஒன்று ஓடுது. இப்போ வந்து டாபிக் லிஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு நோட்லேயுமே இதே டாபிக் லிஸ்ட் ஆகும் பாருங்கள். 9093 இப்போ தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு நோட்ல ஓடிட்டுருக்கு, ரெண்டு சர்வரில் ஓடிட்டுருக்கு. இதை வந்து மல்டி நோட் கிளஸ்டருக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து கஃப்கா கன்சோலில் வந்து கன்சியூமர், சும்மா ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஷேர் ஸ்கிரிப்ட் ஓட்டணும், அது கன்சியூமருக்கான ஷேர் ஸ்கிரிப்ட் ஓட்டணும்.
இப்போ வந்து கஃப்கா ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு ஒரு ஃபைல் ஸ்ட்ரீமிங், ஒரு ஒரு ஃபைல் வந்து ஒரு இடத்துல விழுந்துட்டே இருக்குன்னா அதை எடுத்து இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து அந்த டேட்டாவை போடணும். அதை வந்து கஃப்கா டாபிக்ஸ் வழியாக நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ செய்யலாம். ஃபைல் ஸ்ட்ரீமிங்க்கு ஃபஸ்ட்டு நான் என்னோட டைரக்டரியில் இப்போ இங்கே ஸ்லாஷ் ஹோம் ஸ்ரீனி நித்யாக்குள்ள இன்புட் ஃபோல்டர்னு ஒன்று வச்சுக்கிறேன், அவுட்புட் ஃபோல்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன் அவுட் இப்போ இந்த இடத்துல இன்புட் ஃபோல்டரில் இருக்கிற டேட்டாவை எடுத்து அவுட்புட் ஃபோல்டரில் நம்ம போடணும். இதை வந்து இதுதான் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணணும். அது வந்து கான்ஃபிக்குள்ளே இருக்கும். கனெக்ட் ஃபைல் சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், கனெக்ட் ஃபைல் சிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்த்து அப்டேட் பண்ணோம். அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் எடுத்து இதுக்குள்ளே போடுங்க அப்படிங்கிறது. அதோட ஃபுல் பாத் கொடுப்போம். டாபிக்கும் இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ் 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 அஞ்சு எஸ் ஓகே. இன்குள்ள என்ன ஃபைல் நேம், ஃபைல் நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துப்போம். எக்ஸ் .exp.txt output folder-ல sample.txt-ங்கிற ஃபோல்டர் நேம்ல நம்ம சேர்க்க போறோம். இப்போ ஃபைல் சிங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் பண்ணுவோம். டாபிக் வந்து எஸ் 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 ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம், ஃபைல் சிங்க்குக்கான ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி நான் போய் இந்த இன்புட் டைரக்டரியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். smp.txt அதுக்குள்ளே ஏதாச்சும் டைப் பண்ணுறேன். இப்போ நான் கஃப்காக்குள்ளே போயிட்டு அவுட்புட்ல எதனா இருக்கா பாருங்க, எதுவுமே இல்லை. இப்போ அதை சிங்க் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுதான்னு பார்க்கலாம். கனெக்ட் ஸ்டாண்டலோன் டாட் எஸ்ஹெச் இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், கனெக்ட் ஸ்டாண்டலோன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல். கனெக்ட் ஃபைல் சோர்ஸ், அதுக்கு தொடர்ந்து கனெக்ட் ஃபைல் சிங்க் உடையணும்.
இதுதான் கமாண்ட். இப்போ போய் இந்த அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டிங்கிற பேரில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். புது டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அதுதான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபைல் ஸ்ட்ரீமிங்கும் பார்த்தாச்சு. இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு உடனடியாக ஒரு இடத்துல இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு இல்லையா, கனெக்ட் ஸ்டாண்டலோன், இப்போ நீங்கள் அந்த இன்புட் லொக்கேஷனில் எஸ்எம்பி டாட் டிஎக்ஸ்டி ஏதாச்சும் அப்டேட் பண்ணிவிட்டு உடனே வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ண டேட்டா வந்திருக்காது. பட் லாக் ஸ்டேஷங்கிறது அப்படி தான், கண்டினியூஸாக வர வர உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரீமிங்கிறது. இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்போ வராது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்கும் டிஎம்பி ஆஃப் செட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபைல் இருக்குங்கிறாங்க. Kafka offsets, consumer offsets மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இதோ கனெக்ட் ஆஃப்செட்ஸ், எல்எஸ்டிஎம்பியில் கனெக்ட் ஆஃப்செட்ஸ், இந்த இடத்துல தான் வந்து எங்கேருந்து ரீட் பண்ணுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த ஃபைல் ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் இந்த இடத்துல இருக்கிற கனெக்ட் ஆஃப்செட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பண்ண சேஞ்சஸ், இன்புட் லொக்கேஷனில் பண்ண சேஞ்சஸ் இந்த அவுட்புட் ஃபைலில் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் செஞ்சு பார்த்தப்ப எனக்கு வந்துச்சு. பட் ஒவ்வொரு தரமும் அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு தரமும் இந்த இடத்துல இருக்கிறது போயிட்டு கனெக்ட் ஆஃப்செட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணால் தான் அது வந்தது. அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங்கான டேட்டா வந்து டாபிக்ஸ் வழியாக வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் இந்த டாப்பிக் வந்து கன்சோல்லையும் செக் பண்ணியிருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஃபைல் சிங்க் வந்து ரியல் டைமில் அவ்வளோவா நடக்காது. ஸோ இதை பற்றி ரொம்ப உள்ள போல அடுத்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் நானே எழுதுறேன். பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிட்டு ஒரு 5 seconds ஒன்ஸ் ஒரு டேட்டா வந்து விழுந்துட்டே இருக்கு. அதை வந்து மாங்கோ டிவியில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த டாபிக்ஸ் வந்து கன்சோலில் செக் பண்ணுறது தான் செக் பண்ணிக்கலாம். சாம்பிள்குள்ளே விழுந்துருச்சு, பட் அது டாபிக் வழியாக தான் விழுந்திருக்காங்கிறத பார்க்கணும்ல. ஓகே, ஸோ இந்த டாபிக் வழியாக தான் அது வந்து இந்த சாம்பிள் டாட் ஃபைல்குள்ளே விழுந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம கோடுக்கு வரலாம். ஸோ இந்த மூணு நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபஸ்ட்டு மூணு வீடியோ டெவோஸ் பற்றின மொதல் மூணு வீடியோவில் சாம்பிள் ப்ரோக்ராம், ரியல் டைம் ஏபிஐ எப்படி பண்ணுறது, அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் இது வந்து டாக்கருக்காக, டாக்கர் கம்போஸ் டாக்கர் வால்யூம்காக இந்த ஃபோர்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கஃப்காக்கான கூட இதுக்குள்ளே வச்சுருக்கேன். கஃப்கா ப்ரொடியூசர் கன்சியூமர் இது வந்து கஃப்கா ப்ரொடியூசருக்கான கோடு. லோக்கல் ஹோஸ்ட் 9092 தான் கிளையண்ட். அதை எடுத்துகிட்டு டாபிக்ஸ் வந்து இங்கே இந்த பேரில் அதுவே டாபிக் க்ரியேட் பண்ணிக்கும். பட் ப்ரொடியூசருக்கு கெட் சிங் ப்ரொடியூசருங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக பண்ணுறோம். இதை ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு கன்சோலில் ப்ரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க கன்சியூமரில், அப்போ இந்த டெஸ்ட் மெசேஜ் வரும். ப்ளஸ் இதை ப்ரிண்ட் பண்ண தேவையில்லை. ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுது, 5 seconds ஒன்ஸு நம்பர் 0, நம்பர் 1, நம்பர் 2 ஒரு ஜேசான் டைப் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸோ இந்த வேலையை ப்ரொடியூசர் பண்ணுது. கன்சியூமர் என்ன பண்ணும், அதை வந்து கன்சியூம் பண்ணி மாங்கோ டிபிக்குள்ளே போடுது. மாங்கோ டிபியில் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸில் கலெக்ஷன்ஸ் டேட்டா 1, டேட்டா 2 கலெக்ஷன்ஸ்குள்ளே இதை ப்ரிண்ட் பண்ணுது, போடுது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான கோடு இங்கே இருக்கு. collection 2.insert topic இப்போ இந்த ப்ரொடியூசருக்கான அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. கன்சோலில் போய் அந்த டாபிக் வழியாக பார்க்கலாம். Data ETS. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 12 நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு அந்த கேப்பில். இப்போ அங்கே என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த நம்பர் மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிட்டே வருது. நீங்கள் பிகினிங்லேருந்து பார்க்கணுன்னா ஃப்ரம் பிகினிங் கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு பிகினிங்லேருந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணுது. இப்போ 20 வரைக்கும் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது இந்த கன்சோல் மூலமாக. கஃப்கா ப்ரொடியூசர் வந்து 20 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ப்ரொடியூஸ் பண்ண கன்சியூமரில் உங்களுக்கு இந்த கன்சோலில் பார்த்துட்டோம். இப்போ இதே மாங்கோ டிபியில் போய் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மாங்கோ டிபியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான இந்த கோடை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து திருத்தப்பட்ட நிரல், கரெக்டாக இருக்குது. இந்த கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்.
ஓகே. இப்போ வந்து இது மாங்கோ டிபிக்குள்ள ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸில் டேட்டா 11 அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ளே இந்த டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு, கன்சியூம் கன்சோல்லையும் வந்துட்டுருக்கு. ஓகே பார்க்கலாம். ஓகே டிபி டாட் டிட்டா டாட் ஸோ இந்த மாதிரி கன்சியூமர் இந்த ப்ரோக்ராம் டேட்டா 11க்குள்ள கரெக்டாக டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டியூட்டோரியலில் வந்து கஃப்காவை பற்றி நல்லா டீப்பாக பார்த்தோம். எப்படி வந்து ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணுறது, கன்சியூமர் பண்ணுறது, ஃபைல் ஸ்ட்ரீமிங்கில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, ப்ளஸ் ப்ரொடியூசர் கன்சியூமர் வழியாக எப்படி வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே டேட்டா இன்சர்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஏர் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். வணக்கம். ஏர் ஃப்ளோங்கிறது ஒரு இப்போ அட்டு காண்டாக்ட் மூலமாக ஜாப் ஷெடியூல் பண்ணுவோம்ல, இதே மாதிரி ஒரு கிளஸ்டரில் நிறைய மெஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எது ஃபெயில் ஆச்சு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உதவுற ஒரு யூஐ போன்ற அமைப்பை ஏர் ஃப்ளோ வழங்கும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.